நண்பர்களுக்கு வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து தோட்டம் அமைப்பதற்கு அரசினால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடி தோட்டம் கிட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது டெரஸ் கார்டனிங் கிட் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசு தோட்டக்கலைத்துறை அதாவது ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு ஒருத்தருக்கு ரெண்டு கிட் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 225 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒர்த்தான கிஃப்ட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரி, அந்த கிட்டில் வந்து என்னென்ன இருக்குது, அது வந்து ஒர்த்தா ஒர்த்தில்லையா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நான் வந்து இப்போ ரெண்டு கிட் வாங்கி வந்திருக்கேன். இப்போலாம் அதிக அடிஷ்னலாக என்ன கொடுக்குறாங்கன்னா, 4 செடிகளை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து இதுதான் வந்து அந்த கிட்டோடைய பை, அதாவது முதலமைச்சருடைய இந்த ஃபோட்டோ அடங்கி அந்த பை கொடுப்பாங்க. அந்த பையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கையேடு இருக்கும். அதில் என்னென்னலாம் இந்த கிட்டில் அடங்கியிருக்கு, எப்படி வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து மொதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செடியுடைய வளர்ப்பு பைகள் அதாவது க்ரோ பேக் வந்து மொத்தம் வந்து 6 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த க்ரோ பேக் அடங்கிய அந்த தொகுப்பு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 இருக்குது. நான் வந்து முதல்ல 1 உங்களுக்கு காமிக்கிறேன். திறக்கலாங்களா? சரி, கிட்ட ஓபன் பண்ணியாச்சு. அவங்களுடைய ஆர்டர்லயே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரோ பேக் அதை வந்து காமிப்போம். ஒன்று, 2, 3, 4, 5, 6 க்ரோ பேக் கொடுத்துருக்காங்க. 6 வந்து ஒரே சைஸ் தான் இருக்குது. நல்ல குவாலிட்டியான பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. நல்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அருமையாக இருக்குது. 250 GSM மேலே சொல்கிறாங்க. ஒர்த்து தான், ரொம்ப ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பேக் தான். 6 கொடுத்துருக்காங்க. 6 ஒரே சைஸ் தான் இருக்கு நினைக்கிறது. செக் பண்ணி பார்த்துலாம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் சின்ன சின்ன வேரியேஷன் மட்டும் இருந்து ஆனால் ஒர்த்து தான். எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒர்த்தான பேக் வந்து ஒரு 6 கொடுத்துருக்காங்க. அதாவது க்ரோ பேக் வந்து 6 உங்களுக்கு காமிச்சேன். அடுத்தது வந்து 2 தென்னை நார் கழிவுகள் 6 கொடுத்துருக்காங்க. அதாவது 12 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு பேகுக்கு 2 வீதம் வந்து மொத்தம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த 6 இருக்குமானு கிட்ட அதை 12 அவங்க சொல்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல வெயிட் இருக்கு. 6 இருக்கும். நீங்கள் வேணால் அதை வெயிட் போட்டு காமிக்கிற எத்தனை கிலோ வருதுன்னு அதனை பாருங்கள். ஒரே பாஸ் பண்ணிருக்கீங்களே பாத்துருப்பீங்க. 6.192 கிட்டத்தட்ட 6.2 kg வந்து ஒரு கொக்கோ பீட் இருந்திருக்கு. 2 கொடுத்துருக்காங்க. 12 மேலதான் இருக்கு. அதனால வந்து சரியான அளவு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது காய்கறி விதைகள் 6 காய்கறியோட விதைகள் வந்து 6 சொல்லியிருக்காங்க.
ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு விதைகள் இருக்கு. எல்லாமே காய்கறி விதைகள், என்னென்ன விதைகள் இருக்குன்றது அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு தனி வீடியோவில் என்ன கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஆறு விதைகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அசோஸ்பைரிலம் 200 கிராம் கொடுத்துருக்காங்க. அசோஸ்பைரிலம் வந்து ஒரு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. அசோஸ்பைரிலம் வந்து ஒரு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாஸ்போ பாக்டீரியா 200 கிராம். பாஸ்போ பாக்டீரியா வந்து ஒரு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம், அதோடைய பயன்பாட்டு வழிகள் எல்லாமே அதை வந்து எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை பாக்கெட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது ட்ரைகோடெர்மா விரிடி அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வேப்பில் எண்ணெய் அது வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. 200 கிராம்னா 100 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு கிட்டோடைய அந்த பொருட்கள். அதோட சேர்ந்து இப்போ அடிஷனலாக வந்து ஒரு கிட்டுக்கு 4 செடி வீதமாக 8 செடிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாடித்தோட்டம் அமைப்பதற்கு என்ன போதுமோ அது கொடுத்துருக்காங்க. 225 ரூபா ஒரு கிட் அப்படின்ட்டு நாங்கள் 2 கிட் வந்து 450 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒர்த்தா ஒர்த்த இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த க்ரோ பேக்கை வந்து நீங்கள் வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக வந்து 80 ரூபாய், ஏன்னா சின்ன க்ரோ பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது நிச்சயமாக வெளியில் வாங்கினீங்கன்னா 80 ரூபாய் ஒரு க்ரோ பேக் இருக்கும். மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. 6 48 450 ரூபாய்க்கு வந்து பாஸ் பண்ணுங்க. வந்து ஒரு க்ரோ பேக் வந்து 80 ரூபான்னு நீங்கள் வந்து கணக்கு பண்ணீங்கன்னா மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. 6 48 480 ரூபா வந்து கணக்கு வருது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பிட் வந்து 12 கிலோ. ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 ரூபான்னு கணக்கு வச்சுனா கூட 12 24 240 ரூபா வந்து கணக்கு வரும் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த இது எல்லாமே 20 ரூபான்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட இது ஒரு 60, 240 ஒரு 60, 300. இது 10 கிலோன்னு வச்சுனாலும் ஒரு 60 ரூபா, 360 ரூபா, இது ஒரு 50 ரூபா, 410 ரூபா பிளஸ் ஒரு 450 ரூபா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து கணக்கு வருது. அது இல்லாமல் இந்த செடியை வேற கொடுக்குறாங்க. 1000 ரூபாய்க்கு வந்து இந்த 225 ரூபான்றது ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு விஷயம்தான். அதனால் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த தோட்டக்கலையில் வந்து கொடுத்துருக்காங்க. போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இதில் சிட்டியில் இருக்கவங்க மட்டும் இல்லை, கிராமத்தில் இருக்கவங்க இதை வாங்கிக்கலாம். ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணும்போது அதில் நகர்ப்புறம் அப்படின்னு செலக்ட் பண்ணினா தான் இந்த கிட்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைனா வெறும் விதையும் இந்த அசோஸ் பயிர் இல்லாமல் இது மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டக்கலை துறைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து அந்த கிட்டை வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து உங்களுடைய மொட்டை மாடியிலேயோ இல்லை வீட்லேயோ வந்து அந்த தோட்டத்தை வந்து அமைக்க முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காலங்களை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.